வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஈகோ, நீங்கள் எதிராளியோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணால் நீங்கள் பைசா பார்க்கலாம். உங்கள் ஈகோவை எக்ஸிபிட் பண்ணணும்னு நினச்சா பைசா செலவழிக்கணும். அப்படி செலவழிக்கலைன்னா நீங்கள் வந்து மக்களிடம் இருந்து விலகி விலகி போயிட்டே இருப்பீங்க. இது வந்து ஒரு சிம்பிள் லாஜிக்கு. இப்போ ஒரு கடைக்காரர், அவர்கிட்ட போகிறோம், நாம் வந்து எல்லா வியாபாரமும் பண்ணியிருக்கோம், எது எதில் எத்தனை பர்சன்டேஜ்னு தெரியும். கடைக்காரர் வந்து, என்ன பாஸ் ஏதோ இதில் ஒரு நாலனா கிடைக்கும், ஏதோ உங்கள் பேரை சொல்லி ஒரு டீ சாப்பிடுவேன் அப்படிம்பா. அது வந்து என்னடான்னா, நம்ம ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. இதே வந்து நாம் நம்ம ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா அங்கே வந்து பைசா போயிடும். இது சிம்பிள் லாஜிக்கு. இந்த ஈகோவுக்கு ஏன் மனிதர்கள் இவ்வளோ முக்கியத்துவம் தராங்கன்னா, ஓஷோ அருமையாக சொல்லுவார். அதாவது ஆத்மா, இது வந்து நான் ஆத்மா அப்படின்ற வார்த்தையை வந்து உங்கள் புரிதலுக்காக உபயோகிக்கிறேன். இதை வந்து வெவ்வேறு பெயர்களில் குறிப்பிடலாம். அதாவது இந்த ஈகோங்கிறதே வந்து என்னடான்னா, இந்த படைப்புக்கு தன்னை மையமாக வச்சு யோசிக்கிறது, அதான் ஈகோ. என் பர்த்டே அன்னைக்கு மிதமான மழை, பன்னீர் தூவுறாப்புல மழை அப்படிம்பாங்க. இப்போ நம்ம எடப்பாடியார் சொன்னார் பாருங்கள், நான் திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டேன், மழை வந்ததுன்னு. அந்த மாதிரி அதான் வந்து ஈகோ. இந்த ஈகோவை தாண்டி, அதாவது இந்த கான்ஷியஸு, சப்கான்ஷியஸு, அன்கான்ஷியஸு, எல்லா கர்மத்தையும் தாண்டி வேற ஏதோ ஒரு டைமென்ஷன் இருக்குது, அதுதான் வந்து வேத விற்பனர்கள் வந்து ஆத்மா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மா அப்படின்னு அவங்க சொல்கிற ஐட்டத்துக்கும் வித்தியாசமே கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். தன்னை உணர்ந்த ஆத்மா அது பரமாத்மாவாயிருது. அது ஸ்லோகம் கூட இருக்குது, பூர்ணம் பூர்ணம் பூர்ணமத்தே, அது எதுன்னு, அதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கும். இந்த இயற்கையில் நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே வந்து நான் தனி, நீங்கள் தனி ஒன்றும் கிடையாது. இப்போ நான் என்ன பேசிகிட்ருக்கேன், என்ன பேச போகிறேங்கிறத வந்து முடிவு பண்ணுறது நீங்கள் தான். இப்போ ஆக்சுவலாக வந்து நான் இந்த வீடியோ பதிவை ஆரம்பித்தது நம்ம திட்டங்களுக்கு செவி கொடுக்காத பக்கிகளை கழுவி கழுவி ஊற்றலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு இப்போ ஏதாவது சூடு சொரணை ஏதாவது இருந்தால் நாம் ஏதாவது கொஞ்சம் சுல்லுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ரியாக்ஷனோ ஏதோ ஒரு கர்மம் ஏற்படும். தூங்குறவனை தட்டி எழுப்பிடலாம், தூங்குறாப்பில் நடிக்கிறவனை வந்து எழுப்ப முடியாது. இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஒரு கருவி, அவ்வளோதான். இப்போ ஏதோ ஒன்று நிகழப்போகிறது, காலம் காலம் என்ற பைப் லைனில் ஏதோ ஒரு மேட்ரு வந்து விழப்போகுது வெளியே, அது வந்து யாரை வேண்டுமானாலும் ஒரு கருவியாக உபயோகித்துக் கொள்ளலாம். இப்போ என்னுடைய அடுத்த வீடியோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க யாராச்சும், மனுஷங்க ஏன் புகழ்ச்சிக்கு மயங்குறாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த வேவ் இங்கே ரீச் ஆகுது. எப்போ வந்து உங்களுடைய மைண்டில் வந்து அந்த ஈகோங்கிறது வந்துடுதோ, அங்கே வந்து என்னடான்னா, இந்த டிஷ்டிவி ஆண்டனா மேலே காக்கா கக்கா போயிட்ட மாதிரி சிக்னல் வராது. இதே வந்து அந்த ஈகோங்கிறது இல்லைன்னா எல்லா சேனலையும் அந்த டிஷ் வந்து ரிசீவ் பண்ணிக்கணும்.
அதுபோல் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எடுப்பார் கைப்பிள்ளை, கொள்கையில் கிடையாது. அந்த ரியாக்ஷன்ஸ், இப்போ இந்த ஈகோ ஆத்மா வந்து ஆத்மாவை பற்றிய உணர்வே இல்லாதவன், அதாவது தன்னுடைய கான்சியஸை சப்கான்சியஸை தாண்டி சிந்திக்காதவன், அவன் தன்னுடைய ஈகோவை ஆத்மாவாக நினச்சிக்கிறான். அந்த ஈகோ கொஞ்சம் கீறப்பட்டால் உயிரே போயிட்டாப்புல ஃபீல் பண்ணுறான். இதை ஓஷோ சொல்கிறார், என்ன லாஜிக்கலாக இருக்கு பாருங்கள். இப்போ புத்தர் வந்து ஏதோ ஒரு கிராமத்துக்கு போகிறாரு, அங்கே ஒருத்தன் வந்து என்னென்னமோ தித்தி தீக்கிறான், மூஞ்சில் காரி துப்புறான். புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வார்த்தை போதலை, அவ்வளோதான், மேட்ரு ஓவர். இப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த ஈகோவை தாண்டி வேறு எதுவும் இருக்கணும். இப்போ நாம் வந்து சினிமாவில் கிளைமேக்ஸ்லலாம் பார்ப்போம், அந்த காலத்துலலாம் வந்து ஆடியோ டேப் வரும், வில்லன் ஏதோ சதி திட்டம் தீட்டின டேப்பு, அதை வில்லன் வந்து படக்குன்னு வாங்கி நெருப்பில் போட்டுருவான், பட் ஆச்சரியப்பான். அப்போ ஹீரோ வந்து இன்னொரு கேசட் எடுத்து காட்டுவார். அதே போல் இப்போ ஈகோவை தாண்டி நமக்குள்ளே வேறு எதோ இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் அந்த ஈகோவை வந்து நார் நாராக கிழிச்சாலும் நாம் வந்து கண்டுக்கிட மாட்டோம் அந்த ஹீரோ மாதிரி. அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து என்னென்னா, நான் வந்து அடிக்கடி சொல்கிறது உண்டு, அதாவது ஒரு சம்பவம் சொல்கிறாங்க, அந்த சம்பவம் என்பது மனிதர்களுக்கு நிகழ்வதல்ல, சம்பவம் தன்னைத்தான் நிகழ்த்தி கொள்கிறது. இது கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஆனால் உண்மை தான். அதாவது இப்போ இந்த ஆந்திரா பாலிடிக்ஸ் எடுத்திங்கன்னா, வாரத்துக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர், அரசியலில் வந்து பயங்கரமான ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, ஆந்திராவில் இருக்கிற மக்களே கிடையாது, அந்த கட்சி தலைவர்கள் அந்த மந்திரிகள் முதல் மந்திரி எல்லாமே கிள்ளுகிற. அன்னைக்கு வந்து காங்கிரஸ்காரவங்க மூத்திரம் வந்து ஒயிட் பெட்ரோலாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த நேரம் பார்த்து என்டிஆர் வர்றார், அதாவது அது வந்து அந்த காலச்சூழல். அந்த காலம் என்பது இந்த மகாபாரதத்தில் சீரியலில் வரும், அந்த இது வாய்ஸ் ஓவர், அந்த மாதிரி அது வந்து கட்டவனை தூண்டிக்கிட்டுருக்கோம். அதில் வந்து என்டிஆர் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டார், ஃபீல்டுக்கு வந்தார், அடித்து தூக்கிட்டார். அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கணும், அது என்ன நடக்கணுமோ அது நமக்கு வந்து ரீச் ஆகுது, நாம் அதை செய்துக்கிட்டு கிடக்கோம். அதனால் வந்து நமக்கு பெரிய பாதிப்பும் கிடையாது, பெரிய லாபங்களும் கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து இந்த தமிழக அரசின் நிதிநிலை, இப்போ இந்த போக்குவரத்து ஊழியர்கள் வந்து ஸ்ட்ரைக்கில் போக போகிறோங்கிறாங்க, ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லி இந்த அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் கொடுத்த மாதிரி சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறம் பார்த்தா பாதி சம்பளம் கொடுத்தாங்களாம், ஏன்னா நிதிநிலை. இப்போ நாம் வந்து மக்கள் மேல் எவ்வித பாரத்தையும் சுமத்தாமல் இந்த நிர்வாகத்தை எளிமைப்படுத்தி அரசாங்கத்துக்கு வருவாயை கூட்டுறதுக்கு இந்த மாநில கனவுகள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்டு, அதை வந்து 16 வருஷமாக ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நஷ்டம் நமக்கு இல்லை, எனக்கு நஷ்டம்னா என்ன, அந்த பிரிண்ட் அவுட் எடுத்த காசு, அந்த போஸ்டேஜ், இல்லை இது மாதிரி வீடியோ போடுற நேரம், டேட்டா, இவ்வளோதான். ஆனால் தமிழக அரசுக்கு மக்களுக்கு வேற, நம்ம வந்து யாரும் கேட்கல, இந்த அரசு தரப்புலேருந்து ஐயோ கஜானா காத்து வாங்குதுங்க, எதனா ஐடியா கொடுங்கன்னு அரசு கேட்கல, மக்கள். அந்த மக்களின் எண்ணங்கள், எண்ண அலைகள், அதான் என்ன அலைகள் வந்து நம்ம ஆண்டனாக்கு ரீச் ஆகுது அப்படியும் சொல்லலாம், அல்லது அவர்களின் என்ன அலைகள் அங்கே
சேட்டலைட்டுக்கு போகுது, சேட்டலைட்லேருந்து டெலிகாஸ்ட் ஆகுது, அதை நம்ம ஆண்டனா ரீச் பண்ணிக்கிச்சு அவ்வளோதான். அதுக்கு காரணம் நம்ம மைண்டில் வந்து இந்த ஈகோ, அதாவது ஈகோ இல்லைன்னு கிடையாது, அது எவ்வளோ துச்சமானது, அது எந்த அளவுக்கு ஒரு கேலிக்கு இடமான விஷயம் இது நமக்கு தெரியும். அதாவது மானிட்டர், இப்போ வந்து வைரஸ் வந்துக்கிட்டு இருக்கோம், ஆன்டி வைரஸ் வந்து அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த ரெஜிஸ்டரில் புகை பார்க்கும்போது பிளாக் பண்ணிடும். அதை போல் நாம் வந்து ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அது வேறு கதை. இப்போ இந்த இகோங்கிறது வந்து எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம்டானா, இப்போ வந்து நீங்கள் நான் அது வேறு கதை. என்ன மிஞ்சி போனால் வந்து ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிடுவோம், பில்லு வரும், அது என்ன எவ்வளோன்னு கேட்க மாட்டோம். அந்த அவர் பேர் என்ன சர்வர், அவருக்கு வந்து தாராளமாக டிப்பை கொடுத்துட்டு வெளியே வந்து வண்டி எடுக்கிறப்ப அந்த செக்யூரிட்டிக்கு டிப்பு கொடுத்துட்டு லக்ஸரியாக வந்துடுவான், அவ்வளோதான். அவன் வந்து நிற்க வச்சு ஒரு சல்யூட் அடிப்பான், நோ ப்ராப்ளம். ஆனால் ஆட்சியாளர்களுக்கு அந்த ஈகோ இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, கோடிக்கணக்கான மக்களை பாதிக்குது, கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்குது. இப்போ இந்த மோடியை பாருங்கள், இப்போ நானும் வந்து சைக்காலஜி பற்றி சொல்கிறேன், செக்ஸாலஜி பற்றி சொல்கிறேன், அஸ்ட்ராலஜி பற்றி சொல்கிறேன், ஆனால் என் எல்லைகள் எனக்கு தெரியும். நான் வந்து அடிக்கடி வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பேன், என்னுடைய டிப் எல்லாமே நார்மல்ஸ், அப்நார்மல் எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள், அதான் நம்ம ரூட்டு. அதை விட்டு போட்டு எய்ட்ஸை குணப்படுத்துகிறேன், என்ன கரமோ கேன்சரு, கேன்சரை குணப்படுத்துகிறேன் அப்படியெல்லாம் வந்து இந்த ஹீலர் பாஸ்கர் மாதிரி பீலா விடுற ஜாதி நாம கிடையாது. அது ஒரு பக்கம். இந்த ஜெயலலிதா இவங்களுடைய ஈகோ, அதாவது சுகரு, சுகர் வந்தால் முட்டி வலி வரும், முட்டி வலி வந்தால் வீல் சேர், அது லாஜிக், அது அவ்வளோதான். இப்போ கலைஞர் வந்து ஏற்கனவே ஒரு ரூட்டை போட்டிருக்காரு, இப்போ கலைஞருக்கு முதுகு தண்டில் அந்த அறுவை சிகிச்சை நடக்குது, அதுக்கப்புறம் அவர் நடக்கக்கூடாதுங்கிறாங்க, அந்த வீல் சேரில் உட்கார்றார். அப்போ இந்த அம்மா வந்து நக்கல் அடிக்காமல் என்னது அழுக்கு மூட்டை தள்ளு வண்டி, இப்படி சட்டசபையில் பேசின பக்கிக்கு உடனே அமைச்சர் பதவி, இதெல்லாம் எங்கேருந்து வருது, அந்த இகோவிலிருந்து வருது. அந்த இகோவை இப்படி ஜனங்க வளர்த்துக்கிறதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு அந்த ஆத்மாவை பற்றிய அந்த பிரஜை அது இல்லாதது தான். இப்போ ஹீரோக்கிட்ட ஒரே ஆடியோ கேசட் இருக்குன்னு வைங்க, வில்லன் நெருப்பில் போட்டதும் அப்படியே டெப்ரஸ் ஆகிடுவோம். இதே மாஸ்டர் சிடி வேற எங்கேயும் பத்திரமா இருக்குன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும். இப்போ நம்ம பாடி, நம்ம பாடி வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுக்குவோம், இதில் இருக்கிற டேட்டாலாம் வந்து கிளவுட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபோன் திருடு போயிடுச்சு, உடஞ்சி போச்சு, ஏதோ கருமம், புது ஃபோனை வாங்கினதும் அது வந்து பேக்கப் அப்படின்னு கேட்கும், ஃபைன் பேக்கப் கொடுத்தோம்னா படக்குன்னு வந்துடும். அதான் வந்து ஆத்மா, நினைவுகள் அப்படி வச்சுக்குவோம், நினைவுகள். இப்போ இந்த மோடி ஆகட்டும், இந்த லேடி ஆகட்டும், இப்போ இவங்கள்லாம் வந்து என்னது, தாங்களும் கெட்டு நாட்டையும் கெடுத்து குட்டிச்சோராக்கி இப்படி நாசம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்னடான்னா ஈகோ. எவ்வளோ கொடுமை பாருங்கள். இப்போ உன் போதைக்கு நான் ஊறுகாயாடான்னு ஒரு வசனம் இருக்குது, அந்த மாதிரி இப்போ உனக்கு ஈகோ இருக்குன்னா நீ வந்து தேவதூதன் மாதிரி கெட்டப் போட்டுக்கோ, இது எதுனா இது ஹீலியம் கேஸ் பலூன் கட்டிக்கிட்டு வானத்துலேயே மிதந்து வா, அது உன் கருமம்,
எதனா கழுகு இழுகு கொத்தி ஆச்சுன்னா வீழ்ந்து டிஸ்க்கு டவுந்துடும், அவ்வளோதான், எக்கேடும் கெட்டுப்போம். அடுத்தவனை பாதிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அற்றால் ஒரு சிட்டுக்குருவி அதனுடைய கூடு அதை கலைச்சா பாவம் அப்படிங்கிறதா நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லா கர்மமும். இப்போ இந்த பண மதிப்பிழப்பு அந்த விவகாரத்தில் எத்தனை லட்சம் கூடுகள், இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தில் எத்தனை லட்சம் கூடுகள். இது இங்கே வந்து என்னடான்னா வறுமை, இந்தியாவில் இருக்கக்கூடிய 99% பிரச்சனைக்கு காரணமே வந்து வறுமை. அந்த வறுமைக்கு ஒரே ஒரு காரணம்தான் என்னடான்னா உற்பத்தி நடவடிக்கையில் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷனுக்கு ஷேரே கிடையாது. ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடிப்பார், அது கோடி கணக்காக வாங்குவார். இந்த அம்பானி அதானிக்கெல்லாம் வந்து கோடி கணக்காக தள்ளுபடி பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கோ எனக்கோ குல்ஃபி ஐஸ் தான் கொடுப்பானுங்க. இப்படி இந்த இகோ, இப்போ வந்து இந்த மோடி லேடி இவங்க விவகாரம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் நான் நம்ம பொழப்ப இகோங்கிறது எந்த அளவுக்கு நார் அடிச்சிடும் தெரியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இது ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவை கூட பார்த்தேன், பாடியை புதைச்ச 24 மணி நேரத்தில் என்ன நடக்கும், 48 மணி நேரத்தில் என்ன நடக்கும், ஒரு வாரத்தில் என்ன நடக்கும், 10 நாளில் என்ன நடக்கும், அவ்வளோதான் வாழ்க்கை. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. இப்போ கண்ணதாசன் இன்னும் அழகாக சொல்லுவார், வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமியில் நமக்கே இடம் எது. இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, வந்தமா ஏதோ கொண்டு வந்ததை சாப்பிட்டோமா, நாலு இடம் சுற்றி பார்த்தோமா, எங்கேயாச்சும் பாறையில் நம்ம பேரை கிரிக்கி வச்சோமா, கிளம்பி போயிட்டே இருக்கணும். இப்போ இது வந்து ஒரு பஸ் ஸ்டேஷன் மாதிரி, பஸ் ஸ்டேஷனில் ரோட்டி மேக்கர் கூட வச்சுக்கலாம் பரவாயில்ல, ஆனால் ரோட்டி மேக்கர் ஃபேக்ட்ரி வைக்கப்படாது. இது இந்த ஜோதிடப்படி ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் எல்லாமே தலைகீழாக மாறுது, ஒவ்வொரு 6 ஹவர்ஸுக்கும் நட்சத்திர பாதம் மாறுது, 2.5 நாளைக்கு ஒரு தரம் சந்திரனுடைய நிலை மாறுது, 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து மனுஷனுடைய அந்த சைக்காலஜி அந்த மனநிலை மாறுது, 45 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தலைகீழாக மாறுது. இப்போ கடந்த 45 நிமிஷம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தவன் அடுத்து 45 நிமிஷம் டெப்ரெஷனுக்கு போயிடலாம். நிலையில்லாத வாழ்க்கை. இந்த வெங்காயத்தில் இகோ இது தேவையா யோசிச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.